விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பிரியாணி கடையில் அனுமதியின்றி மது அருந்தியதை தட்டி கேட்டு ஹோட்டல் உரிமையாளரின் கை உடைக்கப்பட்டுள்ளது. சேலம் இளைஞரணி மாநாட்டுக்கு சென்ற திமுக பிரமுகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுகவினரின் பிரியாணி கடை அராஜகம் அடங்குவது எப்போது? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து மயிலம் செல்லும் சாலையில் இறையானூர் பகுதியைச் சேர்ந்த ரசூல் என்பவர் ரையான் என்ற பெயரில் பிரியாணி கடை நடத்தி வருகிறார். சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு சென்னையிலிருந்து திமுகவினர் பலர் சென்றுள்ளனர். ரையான் பிரியாணி கடைக்கு சென்ற திமுகவினர் பிரியாணி சாப்பிடும்போது மது அருந்தியுள்ளனர். கடையில் பலர் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த நிலையில் அவர்கள் முன்னிலையில் மது அருந்தியது பலரையும் முகம் சுழிக்க வைத்தது. கடைக்கு சாப்பிட வந்தவர்கள் இதுகுறித்து ஹோட்டல் உரிமையாளர் ரசூலிடம் தெரிவிக்க உடனே அவர் வந்து மது அருந்தியவர்களை தட்டி கேட்டார். தன்னுடைய கடையில் அமர்ந்து மது அருந்தக்கூடாது, உடனே கடையிலிருந்து வெளியே இருங்கள் என்று அவர் கட்டாயமாக தெரிவித்தார். இதில் ஆத்திரமடைந்த திமுகவினர் கடை உரிமையாளர் ரசூலை தகாத வார்த்தையால் திட்டி மிரட்டியுள்ளனர். அப்போது ரசூல் தன்னுடைய செல்போனில் அதனை வீடியோ பதிவு செய்ய முயன்றபோது ஆத்திரமடைந்த திமுகவினர் ரசூலை கடுமையாக தாக்கியுள்ளனர். மேலும் ரசூல் அணிந்திருந்த 15,000 மதிப்புள்ள வெள்ளி செயினை பறித்து கொண்டு சாப்பிட்ட பிரியாணிக்கு பணம் கொடுக்காமல் தப்பியோடியுள்ளனர். திமுகவினர் தாக்கியதால் ரசூலின் இடது கையில் எலும்பு முறிவும் ஏற்பட அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து ரசூல் திண்டிவனம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செல்போன் வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் தப்பியோடிய திமுகவினர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாநாட்டுக்கு சென்ற திமுகவினர் ஹோட்டலில் மது அருந்திவிட்டு உரிமையாளரை தாக்கிய சம்பவம் திண்டிவனம் வியாபாரிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரியாணி கடைகளில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவது இன்னும் தொடர்கதையாகவே இருக்கிறது.